بسم الله الرحمن الرحيم ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإن هم إلا يظنون فويل للذين يكتبون الكتاب بأيديهم ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا فويل لهم مما كتبت أيديهم وويل لهم مما يكسبون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அன்றி கல்வி அறிவு இல்லாதவர்களும் அவர்களில் உண்டு. வேதத்தை பற்றி கேள்விப்பட்டுள்ள வீண் நம்பிக்கைகளை தவிர உண்மையை அவர்கள் அறியவே மாட்டார்கள். அவர்கள் வீண் சந்தேகத்தில் ஆழ்ந்து கிடப்பவர்களை தவிர வேறில்லை. எவர்கள் தங்கள் கையை கொண்டு கற்பனையாக எழுதிய புத்தகத்தை ஒரு சொற்ப கிரியத்தை அடைவதற்காக இது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான் என்று கூறுகிறார்களோ அவர்களுக்கு கேடுதான். அதை அவர்களுடைய கைகள் எழுதியதனாலும் அவர்களுக்கு கேடுதான். அவர்கள் அதை கொண்டு பொருள் சம்பாதிப்பதாலும் அவர்களுக்கு கேடுதான். அத்தியாயம் 2 வசனங்கள் 78 மற்றும் 79. بسم الله الرحمن الرحيم وقالوا لا تمسنا النار إلا أياما معدودة قل أتخذتم عند الله عهدا فلن يخلف الله عهده أم تقولون على الله ما لا تعلمون بلى كسب سيئة وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். ஒரு சில நாட்களை தவிர நெருப்பு எங்களை தீண்டவே மாட்டாது என அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு நபியே, அவர்களை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹுவிடம் ஏதேனும் அவ்வாறு ஒரு உறுதிமொழியை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா? அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்கு மாற மாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது பொய் சொல்கின்றீர்களா? அவ்வாறன்று. எவர்கள் பாவத்தையே சம்பாதித்து கொண்டிருந்து அவர்களுடைய பாவம் அவர்களை சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் யாராயிருப்பினும் நரகவாசிகளே. அதில்தான் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அத்தியாயம் 2 வசனங்கள் 80 மற்றும் 81.